டெல்லியில் ஓடும் பேருந்தில் நிற்ப என்னும் இளம்பெண் 6 பேர் கொண்ட கும்பலால் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு பேருந்தில் இருந்து வெளியே வீசப்பட்டார். சென்னை நுங்கம்பாக்கத்தில் பலர் முன்னிலையில் ஐடி ஊழியர் துடிதுடிக்க படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக விழிப்புணர்வு பரவி வருகிறது. நம் வீட்டு பெண்களின் பாதுகாப்பிற்காக மை காட் பெப்பர் ஸ்ப்ரே. தொடர்புக்கு 9600950001. ஆள்காட்டி விரல் ஆளை காட்டுவதற்கு மட்டுமல்ல விரட்டுவதற்கும் தான். உங்களுக்கு தெரியுமா, வெறும் 38 லட்சத்துல நம்ம போத்தனூர் மெயின் ரோட்ல டீலக்ஸ் அபார்ட்மெண்ட் வாங்கியிருக்க. என்ன, வெறும் 38 லட்சத்துல டீலக்ஸ் அபார்ட்மெண்ட், அதுவும் நம்ம போத்தனூர் ரோட்லயா? சொல்லவே இல்ல. உங்களுக்கு மட்டும் என்ன, எல்லாருக்கும் சொல்லலாம். நம்ம போத்தனூர் மெயின் ரோட்ல ரத்தினம் ஷெல்டர்ஸ் டீலக்ஸ் அபார்ட்மெண்ட் வெறும் 38 லட்சம் தான். மாடல் அபார்ட்மெண்ட் ரெடியா இருக்கு, ஹேண்டிங் ஓவர் மே 17. உடனடியா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். இன்னும் 15 அபார்ட்மெண்ட்கள் தான் மீதம் இருக்கு. முந்துங்கள் உங்கள் முன்னுரிமைக்கு. ரத்தினம் ஷெல்டர்ஸ், ஸ்டேட் பேங்க் அடுத்து போத்தனூர் மெயின் ரோட்டில். தொடர்புக்கு 9790444016. ஆஃபர் வேலிட்டில் March 31st, 2017. ரத்தினவாணி 90.8 சமுதாய வானொலியில் இது ரத்தின நேரம். ரத்னம் கலை அறிவியல் கல்லூரியிலிருந்து காட்சி தொடர்பியல் துறை மாணவர்கள் வெளியிட்ட குறும்படங்களுக்கான ஒரு விமர்சனங்கள் பற்றி இன்னைக்கு பேச போகிறோம். நம்ம இதில் வந்து எல்லா விதமான மூவிகளும் வந்து, அதாவது மாணவர்கள் எடுத்த அனைத்து விதமான மூவிகளும் வந்து திரையிடப்பட்டது. இதில் முதல்ல இது வந்து யாரையும் புண்படுத்துவதற்காக சொல்ல, அவங்க அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்வதற்காக வந்து ஒரு ப்ரோக்ராமாக இன்னைக்கு சொல்ல போகிறோம், மக்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிறதுக்காக. காதல் அடிப்படையில் சிறு குறும்படங்கள் வந்து வெளியிட்டாங்க. அடுத்து வந்து ஒரு அழகான ஸ்டோரி மூலமாக மனிதர்களிடையே ஜாதிகள் அப்படிங்கிறது எவ்வளோ தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படிங்கிறத பற்றி வெளியிட்டிருக்காங்க. அப்புறம் வந்து மரம் செய்கிறது, மரம் வெட்டுறது, அதை பற்றி ஒரு டாக்குமெண்ட்ரியும், கீழடி அப்படிங்கிற ஒரு இடத்த பற்றின ஒரு புதிய தகவல், புதிய இடம், நம்மளோட தமிழர் பண்பாடு விளக்குற மாதிரி ஒரு டாக்குமெண்ட்ரி கூட வெளியிட்டிருக்காங்க. மொத்தம் 6 படங்கள் திரையிடப்பட்டது. 6 மிக சிறந்த முறையில் எடுக்கப்பட்ட ஒரு குறும்படங்களாக வந்து பார்க்கப்பட்டது. இதற்கு வந்து ரத்னம் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியினுடைய முதல்வர் அவர்கள் வந்து தலைமை தாங்கினாங்க. அவர் ஒவ்வொரு மூவியும் பார்த்து அதோட ரிவ்யூ அவரும் வந்து அங்கே பதிவு பண்ணினார். அது ரொம்ப மிக சிறப்பான விஷயமா இருந்துச்சு. அடுத்ததாக திரையிடப்பட்ட படம் பேர் வந்து பேதா. இதோட டைட்டிலே வந்து பேதங்கள் அப்படிங்கிற இதுல இருந்து பேதா அப்படிங்கறது மட்டும் தனியா எடுத்திருக்காரு. இது என்னன்னா, மனிதர்களுக்கிடையே இருக்கிற சாதி பத்தி ஒரு சொல்ற ஒரு விஷயமா அமைஞ்சிருக்கு. அதை அவர் வெளிப்படையா சொல்லலைனாலும் மறைமுகமா அதுல வந்து தெரிவிச்சிருக்காரு அப்படின்னு தான் சொன்னோம். இது இயக்குனர் வந்து, இயக்குனர் பேர் வந்து சுகுமாரன், 3rd ஆண்டு காட்சி தொடர்பியல் துறை மாணவர். இதுல நிறைய பேர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணிருக்காங்கன்னே சொல்லுவோம். ஏன்னா அந்த ஒர்க்குக்கான அவுட் வந்து அந்த படத்துல ரொம்ப நல்லாவே தெரிஞ்சது எங்களுக்கு. ஒரு இதோட கதைக்கரு அப்படின்னா, திலீப் அப்படிங்கிறவர் வந்து அவரோட உணர்வுகள் மூலமாக ரொம்ப அழகாக இந்த படத்தை கொண்டு போயிருக்காரு. ஒரு உண்மையான ஃபிலிம் ஸ்டார் எப்படி பண்ணுவாரோ அந்த மாதிரி ஒரு அழகான விஷயத்தை அவர் வந்து எங்களுக்கு கன்வே பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் மாணவர்களுக்கு. அவர் வந்து ஒரு முடிவற்ற குடும்பத்தில் பிறந்தவர். முதல் சீனே வந்து ஒரு அழகிய கிராமத்தில் ஒரு முடிவற்ற இடத்துல அவங்க அப்பா வந்து இறந்து போயிடுவாங்க. அது வந்து அவர் வந்து தண்ணியில் விளையாடிட்டு இருக்கும்போது ஒருத்தர் வந்து சொல்லுவார், உங்கள் அப்பா வந்து இறந்துட்டாருடா உமையா அப்படின்னு. அவருக்கு வந்து பேச முடியாது அந்த படத்தில். உடனே இவர் என்ன பண்ணுவார், ரொம்ப வருத்தத்தோடு, அதுக்கப்புறம் அப்பா விட்டுட்டு போன தொழில் தான் நமக்கு அப்படிங்கிற மாதிரி, இவரோட சொத்துக்கள் அப்படின்னு சொல்ல போனால் ஒரு தகர பெட்டியும் ஒரு பூனைக்குட்டியும் அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. ஒரு குடிசையில் தங்கியிருப்பாங்க ரெண்டு பேருமே. முதல் நாள் வேலைக்கு போகும்போது வீட்டில் கஞ்சி இருக்கும், எடுத்து சாப்பிடுவார், அந்த பூனைக்கு ஊட்டுவார், அந்த பூனை கூட தான் எப்போவுமே இருப்பார், அவர் கூட அந்த பூனை கூட தான் தூங்குவார். அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை அவருக்கு ரொட்டீனாக போயிட்டே இருக்கும். பக்கத்தில் போவார், அவர் செப்பல் போட்டு நடந்தால் கூட அந்த ஊரில் இருக்கிறவங்களுக்கு பிடிக்காது, நீ செப்பல் கழட்டி விட்டு தான் அங்கெல்லாம் போகணும் வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது ஒவ்வொரு விஷயத்துக்காகவும் ஒரு 5 ரூபா பணம் சம்பாதிக்கிறது கூட அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் சம்பாதிக்க வேண்டியதாக இருக்கும். முதல்ல வந்து அவரோட தொழில் நல்லாவே போயிட்டுருக்கு, ஒரு அளவுக்கு சாப்பாட்டுக்கு இருக்குது அப்படிங்கிற சந்தோஷத்தில் அவர் போயிட்டுருப்பார். கொஞ்ச நாளுக்கு அப்புறம் வந்து அதில் சின்ன சின்ன காட்சிகள், ஒரு பசங்க கூட விளையாடுறது, பசங்க வந்து உயிரா சிலையாக விளையாடிட்டு இருப்பாங்க, அதில் இவர் எப்படி போய் விளையாடுறாரு, தன்னை எப்படி வந்து அதில் சொல்ல முடியாத விஷயங்களை எப்படி சொல்கிறாரு, அவரால் பேச முடியாது ஆனால் உயிரா சிலையான்னு விளையாடும்போது அந்த பசங்களை வந்து எப்படி ஏமாத்துறாரு, அந்த மாதிரி சின்ன சின்ன அழகிய காட்சிகள் வந்து கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு கடைசியில் அவர் போகும்போது
எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கும்போது ஒரு கடை வந்து திறக்கப்படுது அங்க. என்ன அப்படின்னா, முடி வெட்டுறதுக்காகவே ஒருத்தர் வந்து புதுசா ஒரு கடையை ஆரம்பிக்கிறாரு. அவரும் அந்த ஊர்க்காரர் தான், ஆனா வெளியூர்ல இருந்துட்டு கொஞ்ச நாள் அப்புறம் மறுபடியும் வந்தவர். அவர் வந்ததும் இவர்கிட்ட கஸ்டமராக இருந்தவங்க எல்லாருமே வந்து அவர்கிட்ட போக ஆரம்பிச்சிருவாங்க. அவர் நல்லா கட் பண்ணி விடுறாரு, முடி அவரது கட்டுறதும் அழகாக இருக்குது, நீ என்ன கட் பண்ணி விட்ட அப்படின்னு சொல்லி எல்லாரும் திட்ட ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இவருக்கு வருமானம் இருக்காது. சரி, வருமானம் தான் இல்லை, பரவாயில்ல, நம்ம எப்படியாவது பொழைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஏதாவது இந்த கடைசி இறுதிச்சடங்கப்போ வந்து முடி எடுக்கிறது அந்த மாதிரி வேலைகள்லாம் வரும்போது இவர் போய் அந்த வேலைகள் செஞ்சு கொடுத்து அதுக்கான பணங்களை வச்சு கொஞ்சம் பொழைச்சிட்டு இருப்பாரு. அப்போது இவரோட வீட்டில் வந்து என்ன ஒருத்தர் வருவார், அங்கே பண்ணையார் வீட்டில் வேலை செய்கிற ஒருத்தர் வந்து சொல்வார், பண்ணையார் வந்து வீட்டை வந்து மாத்துறாராமா, நீ இருக்கிற இடம் தான் அவரோட இடம், அதனால நீ வந்து குடிசை எடுத்துரு, எடுத்துட்டு வேற பக்கம் போய்க்கோ அப்படின்னு சொல்லுவாரு. இதை சொல்லும் போது இவர் வந்து ஒரு தென்னை மரத்தில் ஒரு குருவி வந்து கத்திட்டு இருக்கும், அதை பார்த்துட்டு அதுக்கான எக்ஸ்பிரஷன்ஸ் கொடுத்துட்டு விளையாடிட்டு இருப்பார் அந்த குருவி கிட்ட. ஸோ இவர் சொன்னது எதுவுமே அவர் காதில் விழுந்திருக்காது, அவர் கவனிச்சிருக்கவும் மாட்டாரு. அப்புறம் கடைசி அவர் கூப்பிட்டு மிரட்டுவார், டே என்னடா அப்படின்னு சொல்லி மிரட்டுவாரு. ஆ சரி அப்படின்னு சொல்லிட்டு இவர் பாட்டுக்கு போயிடுவார். அவர் வந்து கதாநாயகன் போயிடுவாரு. போனதுக்கப்புறம் ஒரு நாள் வந்து வெளியே இந்த மாதிரி இறுதி சடங்குக்கு போயிட்டு அவர் திரும்பி வரும்போது அவரோட குடிசையை வந்து பிரிச்சு களைச்சு போட்டிருப்பாங்க. அப்போ அவர் வந்தோடனே இப்படி பார்த்து ரொம்ப சோகமா வீடு இல்லை நீ அப்படிங்கிற வருத்தத்தில் இருக்கும்போது தேடுவார், தன்னோட பூனைக்குட்டி எங்கேன்னு தேடுவார். அப்போ அவர் என்ன பண்ணுவார், அந்த பனையார் வீட்டில் வேலை செய்கிறவர் ஒரு பூனைக்குட்டியை எடுத்து சாக்குப்பையில போட்டு அதை அடிச்சு கொன்றுவாங்க, பூனைக்கறி சாப்பிட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. தனக்காக இருந்த கடைசி உறவும் போயிடுச்சு அப்படிங்கிற சோகத்தோடு அவர் அங்கிருந்து போயிடுவார். நிறைய இழிவுகள் சந்திப்பார். அவரை வந்து ரொம்ப அந்த ஊர்ல வந்து இருக்கிறவங்க எல்லாருமே ரொம்ப டீஸ் பண்ணுவாங்க. இருந்தாலும் பரவாயில்ல, இது நம்ம ஊரை விட்டு எங்கேயும் போக முடியாது, ஏன்னா வெளியே போனா அவருக்கு வேற தொழிலும் தெரியாது அப்படிங்கிற கஷ்டத்துல அவர் இருப்பார். அப்ப அவரோட பழைய நண்பர் ஒருத்தர் சந்திப்பார், அவர் பேர் வந்து விஷ்ணுகுமார் கதாநாயகர். அவரும் ஒரு மெத்தட் ஆக்டர் மாதிரி ஆக்ட் பண்ணியிருக்காரு. அவர் வந்து இவரை பார்த்துட்டு எப்படிரா இருக்கே அப்படி இப்படின்னு பாசமாக கேட்பாரு. அவர் வந்து பக்கத்து ஊரில் வேலை செய்கிறதாவும் அங்கே நல்ல சம்பளம் இருக்கிறதாவும் சொல்லிட்டு சரி எனக்கு முடி வெட்டி விடுறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. இவர் சரின்னு சொல்லி முடி வெட்டி விடுவார். அப்போ அவங்க அம்மா வந்து காஃபி கொண்டு வந்து அந்த மெத்த டாக்டர் இருக்கார்ல அவருக்கு கொடுப்பார். கொடுக்கும்போது இவர் இருந்துட்டு எனக்கு எதுக்குமா, இவனுக்கு கொடுமா, உமையனுக்கு கொடு அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே அவர் இருந்துட்டு சரின்னு இதை வாங்கி கொடுக்க போவார், யார் அந்த மெத்த டாக்டர் வந்து இவருக்கு கொடுக்க போவார். அப்போ அவங்க அம்மா வந்து திட்டிடுவாங்க, என்னென்னு அவனுக்கு எப்படி நீ அந்த டம்ளர்ல கொடுக்கலாம், கொட்டாங்குச்சி எடுத்து ஊத்து அப்படின்னு சொல்லுவாரு. ஆனா அவர் வந்து அந்த இடத்துல அசிங்கப்படுத்தப்படுவாரு, இருந்தாலும் அவரோட நிலை அதுதான் அப்படிங்கறத உணர்ந்து அவர் அமைதியா இருந்துருவாரு, எதுவும் சொல்ல மாட்டாரு. சரின்னு சொல்லிட்டு எல்லாமே போயிடுச்சு அப்படின்னு கஷ்டத்துல ரொம்ப பசியால வாடி தவிப்பார். அப்போ அங்க ஒரு வேதம் பேசுற பைத்தியக்காரர் ஒருத்தர் இருப்பார். உண்மையாவே அவர் வந்து ஒரு அவரோட உறவம் வந்து உண்மையில பாக்குறதுக்கு அப்படி அந்த ஆக்டிங்ல இருக்கிற மாதிரி தெரியவே தெரியாது. ஒரு மேக்கப் சென்ஸ் அப்படிங்கிறதையும் தாண்டி உணர்வு பூர்வமாக அவர் வந்து அந்த ஆக்டராகவே மாற்றியிருப்பாங்க அந்த படத்தில். அவர் வந்து வேதங்களில் இருக்கிற ஒரு வரிகள் பற்றி அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பார். அது என்ன வரிகள் அப்படின்னா, ஜாதிகள் இல்லை, வேதம் எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டே இருப்பார். அப்போது இவர் போய் ஒரு நாள் பசியில் இவர் வந்து கீழே விழுந்துருவார், கதாநாயகன் கீழே விழுந்துருவார். அப்போ அவர் வந்து இறுதிச் சடங்கு செஞ்சதுக்கப்புறம் மூணாவது நாள் சாப்பாடு வச்சுருப்பாங்க, அந்த சாப்பாடு வந்து எடுத்துகிட்டு வந்து இவருக்கு கொடுத்துட்டு போயிடுவார். அப்போ இவருக்கு அவர் பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷம் ஆயிடும், சரி நமக்காக ஒரு பைத்தியக்காரனா இருந்தாலும் நமக்காக ஹெல்ப் பண்றான் அப்படிங்கிற சந்தோஷத்துல அவர் சாப்பிட்டுட்டு அவர் தோல்ல போய் கை போடுவார். ஒரு நாள் கை போடும்போது கை போடாத, அழுக்கு அழுக்கு அப்படின்னு சொல்லுவாரு. கட்டி பிடிப்பாரு, கட்டி பிடிச்சி தொடாத, நாத்தம் நாத்தம் அப்படின்னு சொல்லுவாரு. அதையும் மீறி இவர் தொடுவாரு. தொட்டுட்டு சரின்னு சொல்லிட்டு ஒரு நாள் அவர் பார்க்கும்போது இவருக்கு முடி வெட்டி விட்டா என்ன அப்படின்னு அவருக்கு தோணும். உடனே சரின்னு சொல்லிட்டு அந்த பைத்தியக்காரருக்கு வந்து முடி வெட்டி விடுவார். முடி வெட்டி விட்டுட்டு அவருக்கு அந்த கண்ணாடியில வந்து அவரோட முகத்தை காமிப்பாரு. முகத்தை காமிக்கும் போது அவருக்கு வந்து தான் அப்படிங்கிற அந்த பைத்தியக்காரனோட உணர்வு வந்து ரொம்ப எல்லையில்லாதது. அவன் அப்படியே பார்த்துட்டு இப்படியே உட்காருவார், அதோட அவர் இறந்துருவார் அந்த பைத்தியக்காரர் வந்து. இவர் வந்து எங்கேயோ வெளியே போயிடுவார், வெளியே போயிட்டு மறுபடியும் அந்த மரத்தடிக்கு வரும்போது அவர் இறந்து கிடப்பார். சரின்னு சொல்லிட்டு அந்த பைத்தியக்காரரை எடுத்துட்டு போய் அடக்கம் பண்ணுவார். அடக்கம் பண்ணிட்டு அந்த இடத்துல நின்று பார்க்கும்போது ஒவ்வொரு கேரக்டர் தன்னை வந்து செருப்பு கழட்டி விட்டுட்டு போ அப்படின்னு சொன்ன பண்ணையார், குடிசை இல்லை அப்படின்னு சொன்ன ஒரு பண்ணையார் வீட்டில் வேலை செய்கிறவன், தனக்கு தண்ணி கூட வந்து ஒரு கொட்டாங்குச்சியில தான் கொடுக்கணும் அப்படின்னு சொன்ன அம்மா, பெரிய பெரிய ஆளுங்க எல்லாருமே இருக்கிற இடத்துல தான் அந்த பைத்தியக்காரனும் இருக்கான். ஸோ யார் இறந்தாலும் அவங்களுக்கான சொத்து எவ்வளோ சொத்து எவ்வளோ சந்தோஷத்தோடு வாழ்ந்துருந்தாலும் கடைசி அவங்க வரப்போகிற இடம் ஒரு 6 அடி மண்ணு தான் அப்படின்னு சொல்லி அந்த படத்தை வந்து முடிச்சிருப்பாங்க. அனைவருக்கும் சொந்தமானது 6 அடி நிலமே, ஜாதிகள் இல்லை அப்படிங்கிறத இதோட கான்செப்ட் ரொம்ப அழகாக கொண்டு போயிருந்தாங்க.
இந்த படத்துல எந்த மிஸ்டேக்கும் சொல்ல முடியாது. ஆனா இது ஷார்ட் பிலிம்னு சொல்லாம டெலிஃபிலிம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இது வந்து ஒரு 30 நிமிஷம் எடுக்கப்பட்ட மூவி. அதையும் கம்மி பண்ணி பார்த்தாங்க, எப்படி இருந்தாலும் 25-26 டைமிங்ஸ் வந்துருச்சு. எப்பவுமே ஷார்ட் பிலிம் வந்து 5-15 மினிட்ஸ்ல இருந்தால் தான் நல்லா இருக்கும். ஸோ அவரோட கருத்துக்கள் வந்து நிறைய விஷயங்கள் சேர்த்துருக்காரு, அது அந்த படத்துக்கு அழகூட்டியிருக்கு. ஆனால் தன்னோட ஷார்ட் ஃபிலிம் அப்படின்னு வரும்போது அது அந்த 5-10 மினிட்ஸ்க்குள்ளே கொடுத்துருந்தாருன்னா இன்னும் அழகாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி. இதோட டிசைனர் வந்து கார்த்திக் பண்ணியிருந்தார் போஸ்டர், ரொம்ப அழகாக இருந்துச்சு. எடிட்டிங் அண்ட் மியூசிக் விவேக் சார் பண்ணியிருந்தார். கேமராமேன் வந்து 2-3 பேர் பண்ணியிருந்தாங்க, விஜயராஜ், கார்த்திக், ரங்கராஜ், 3 பேர் பண்ணியிருந்தாங்க. இது ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. அண்ட் டப்பிங் எல்லாருமே கரெக்டாக கொடுத்துருந்தாங்க. அதுக்குன்னு 2 பாடல்கள் வந்து பாடப்பட்டிருக்கு. அதில் பாடல்கள் பாடியவங்க வந்து அதுக்கான எழுதி கொடுத்தவங்க, அதாவது வரிகளை எழுதி கொடுத்தவர் அப்படின்னா தமிழ் துறையை சேர்ந்த ஆரோக்கியம் ஐயா அவர்கள். ரொம்ப அழகாகவே அதோட பாடல் வரிகளை எழுதி கொடுத்துருக்காரு. அது இன்னும் அழகு சேர்த்துருக்கு அந்த படத்துக்கு. அதோட மியூசிக் எல்லாருமே வந்து உணர்வுபூர்வமாக உணர்ந்து சொன்ன விஷயம், இந்த மாதிரி ஒரு படம் வந்து நாங்கள் இது வரைக்கும் ஷார்ட் ஃபிலிம் அப்படிங்கிறதுல பார்த்ததில் ரொம்ப அழகாக இருந்தது அப்படின்னு சொன்னாங்க. முதல்வர் ஐயா அவர்களும் வந்து இந்த படத்தை பற்றி மேடையில் எல்லாரையுமே, அதாவது டீம் மெம்பர்ஸ் எல்லாருமே கூப்பிட்டு பெருமைப்படுத்தியிருக்காங்க. அது ரொம்ப சந்தோஷமான விஷயமா இருந்துச்சு. அந்த நேரம் ரொம்ப பெருமையாக சொன்னாங்க, இப்படி ஒரு மூவி எடுத்ததுக்கு வந்து உங்களை நாங்கள் பாராட்டுறோம், ஆனால் இதை ஒரு 5-10 மினிட்ஸ்க்குள்ளே எடுத்துக்கோங்க அப்படின்னு ஒரு ட்ராபேக் மட்டும்தான் வச்சாங்க. ரத்னவாணி 90.8 சமுதாய வானொலி ஒலிபரப்பு கோவை ஈச்சனாரி ரத்தினம் கல்லூரி வளாகத்தில் இருந்து ஒலிபரப்பாகிறது.